ஹை கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ டைம் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $44 வந்து எல்லாருக்குமே ப்ராஃபிட் ஆகும் கைஸ். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும். ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக புரியும் கைஸ். நோ கேவைசி, நோ இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சில ஸ்டெப்ஸ் பண்ணணும். பண்ணால் உங்களுக்கு வந்து கமிஷன் இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்கம் ரீச் ஆனவுடனே நம்ம வித்ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே கைஸ், இந்த விரலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ எர்னிங் சைட் வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் கைஸ் நம்ம டெலிகிராம் சேனல், நம்ம சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்லாம் நான் இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ மூலமாக மணி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதனால் மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லா அப்டேட்ஸும் இங்கே தான் கைஸ் வரும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் டவுட்ஸ் குரூப் இருக்குது, அதுலேயும் கேட்கலாம். ஓகே கைஸ் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மேலே வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆனவுடனே இங்கே அக்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அக்செப்ட் அப்படின்றத கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சைன் அப் லாகின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சைனப்புன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே உங்களோட ஃபுல் நேம் மேலே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும், ஃபுல் நேம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதாச்சும் நிக் நேம் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணிக்கோங்க, வேறு ஏதாச்சும் பேர். அதுக்கப்புறம் இங்கே இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணணும், இமெயில்னு போட்டிருக்கல. ஸோ இமெயில் டைப் பண்ணிட்டு மறுபடியும் சேம் அதே இமெயிலை கீழே வந்து டைப் பண்ணணும். அப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணிட்டு என்னோடய ரெஃபரல் லிங்க் போட்டு காட்டுவாங்க. ஸோ அது கொடுத்துட்டு ஐஎம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு கீழே அக்செப்ட்ன்ற அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஆகி உள்ளே போயிடும் கைஸ். ஒன்ஸ் உள்ளே வந்து போயிட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி 3 tab இருக்கும், 3 tab ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டேஷ்போர்ட், டெபாசிட்ஸ், வித்ட்ரா ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து $25 வந்து ஃப்ரீ போனஸ் கேஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் இன்வெஸ்டிங் இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா $41 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா போனஸ் பேலன்ஸ்னு இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு $25 வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ். ஸோ இங்கே ஓப்பன் ஃப்ரம் போனஸ் பேலன்ஸ்ன்னு இருக்குது கீழே ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அது அப்படியே கீழே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே இப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சு, ஓப்பன் போனஸ் பேலன்ஸு. ஸோ அதில் அமௌண்ட் இருக்குது. ஸோ பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் ஆகிடும். அது இன்வெஸ்ட் ஆன டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே போய் காட்டுவாங்க. ஸோ நான் இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள், 3 tabs ப்ரெஸ் பண்ணிட்டு மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போனோம்னா ஏற்கனவே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ், பண்ணதால் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் அதாவது ஒரு 55 டேஸ்க்கு வந்து 3.22 இது ப்ராஃபிட் வந்து தந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கோங்க, எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாதீங்க. ஜஸ்ட் வந்து டெய்லி 0.84 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 55 டேஸ்க்கு $44 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். $0.84 வந்து டெய்லி உங்களுக்கு வந்து இன்கமாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மை டீம் 3 tabs அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மை டீமுன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே நிறைய இருக்குல்ல, ஸோ நிறைய இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இங்கே லிங்க் இருக்குது, அதை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ரெஃபரலுக்கு சென்ட் பண்ணி அவங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து $0.25 வந்து கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா $5.25 இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணுது. ஸோ மறுபடியும் சேம் நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $25லேருந்து $100 வரைக்கும் மினிமம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அது நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா எல்லா பேர் அக்கௌண்ட்டுக்கு வந்து $44 வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னா சேம் அதே 3 dashஐ ப்ரெஸ் பண்ணிட்டு வித்ட்ரா ஃபண்ட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து 10 USDT இருந்தால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே வந்து TRX அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே அமௌண்ட்டு $10 சேர்ந்த உடனே அங்கே அமௌண்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்து செக் பண்ணி பாருங்கள், 0.0.44 ஒரு 12 டேஸில் வந்து நீங்கள் வந்து $10 வந்து எடுத்துக்கலாம். அப்படியே $45 நீங்கள் $10 எடுத்துருக்கோம். கரெக்டாக கடைசி டைம் மட்டும் $14 சேர்ந்த உடனே கரெக்டாக ஃபுல்லாக வித்ரா கொடுங்க. ஸோ வித்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 24 hoursல சென்ட் பண்ணிடுவாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு வந்து 2 withdraw ஃபண்ட்ஸ் ஆட் யுவர் வேலட் அட்ரஸ் இன் ப்ரொஃபைல், நம்ம ப்ரொஃபைல் போய் வேலட் அட்ரஸ் ஆட் பண்ணணும். ஸோ 3 tabs ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொஃபைல் நம்ம போகணும் கைஸ். ஸோ இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைல் அதை
வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கிறேன். ஸோ எங்கே போய் ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே வித்ரா வேலட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, பார்த்துக்கோங்க. அதில் ட்ரான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ட்ரஸ்ட் வேலட் போய்க்கிறேன். ட்ரஸ்ட் வேலட்டில் இருக்க டிஆர்எக்ஸ் அட்ரஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ வேலெட்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, அதுதான் கைஸ் பெஸ்ட்டு. ஸோ டிஆர்எக்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு ரிசீவ் அப்படின்றத கொடுத்துட்டு, டிஆர்எக்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு கீழே சேவ்ன்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்துட்டா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட். அப்படி நீங்கள் இத்தனை காயின் இருக்குது, இதில் எந்த காயினில் வேணால் வித்ரா எடுக்கலாம். ஆனால் நிறைய ஃபீஸ் போகக்கூடாதுன்னா ட்ரானில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எது ஃபீஸ் கம்மியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் காய்ஸ். இந்த மாதிரி செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே கரெக்டாக வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த விரலி ஆப் பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ரோமோ இருக்குது, அப்புறம் டெபாசிட்லாம் பண்ணுறாதீங்க கைஸ், ஜஸ்ட்டு ஃப்ரீ ஏர்னிங்ஸ் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ், டேஷ்போர்ட் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இவ்வளோ உங்களோட ரெஃபர் லிங்க் கூட டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போனஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கேயே காட்டும். ஸோ டெய்லி வந்து ப்ராஃபிட்ஸும் இங்கேயே காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராமில் எவ்வளோ வருது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 0.2 வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.